எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்என்பி ரினியூபிள் சிஸ்டம் இன்டிகிரேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸை பற்றியும் எந்தெந்த எக்யூப்மெண்ட்லாம் பிஎம்எஸோட இன்டெகிரேட் பண்ணுவோங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதை பற்றிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த டாபிக் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம மாதிரி சிட்டிஸில் இருக்கவங்க மேபி விசிட் பண்ணிக்கிறவங்க, பட் கேபிட்டல் சிட்டிஸில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை விசிட் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கொச்சின், சென்னை, பெங்களூர்லாம், இங்கே பெங்களூர், புனே, டெல்லியிலலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்குள்ளே இருக்கும், இதெல்லாம் வந்து பிஎம்எஸோட இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்களா. ஸோ அந்த ஃபீல்டு நம்ம கூட இன்டர்ஃபேஸ் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்டை பற்றி நம்மலாம் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்குறது இப்படி தான் இருக்கும். ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் அதே தான் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மானிட்டர் கண்ட்ரோல், ஃபயர் அலாரம் சிஸ்டத்தை மானிட்டர் பண்ணுறது, லிஃப்ட் சிஸ்டத்தை வந்து எக்ஸ்கலேட்டர்ஸ், எலிவேட்டர்ஸ், ட்ராவலேட்டர்ஸை மானிட்டர் பண்ணுறது, அது விஹெச்டிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஹெச்வாக் சிஸ்டத்தை மானிட்டர் பண்ணுறது, அதேமாதிரி செக்யூரிட்டி பேனல்ஸை மானிட்டர் பண்ணுறது, லைட்டிங் கண்ட்ரோலை வந்து மானிட்டரிங் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். இந்த ஹெச்வாக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸ், வேரியபிள் ஏர் வால்யூம் யூனிட்ஸ், ஃபேன் காயில் யூனிட்ஸ், சில்லர்ஸ், கிராக் யூனிட்டு, க்ரா யூனிட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம். இது இல்லாமல் என்னென்ன எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா ட்ராக்வேல இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸு, டனல் வென்டிலேஷன் ஃபேன்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி இன்டோர் யூனிட்ஸையும் வந்து ஹெச்வாக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்டோர் யூனிட்ஸையும் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். தெர்மோஸ்டாட்லேருந்து ரீடிங் எடுப்போம். ஹீட்டிங் யூனிட்ஸையும் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். சில்லர்ஸு, பாய்லர்ஸு, பம்ப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம பில்டிங் ஆட்டோமேஷன் மட்டும் பார்ட்டாக பார்த்தோம்னா இத்தனை விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா எம்சிசிஸு, ப்ரெசரைசேஷன் ஃபேன்ஸு, ஃபயர் ஹீட்டர் டோர்ஸு, ஃபயர் அலாரம் சிஸ்டம் பேனல்ஸு, இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் மெட்ரோ ஸ்டேஷனில். இதெல்லாம் வந்து அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேன்ஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்ஸை நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுலேருந்து ஃபீட்பேக்ஸும் எடுப்போம். அதே மாதிரி அதோடய சாஃப்ட் சிக்னல்ஸும் இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்ட் டிவைசஸோட ஐடியா நமக்கு வேணும். அது வந்து கரண்ட் சோர்ஸில் ஒர்க் ஆகுதா இல்லை வந்து வோல்டேஜ் சோர்ஸில் ஒர்க் ஆகுதாங்கிற நமக்கு ஸ்பெஷல் கேர் ஐடியா நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா ஷீட்ஸை கலெக்ட் பண்ணி அதில் எந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணால் அந்த சிக்னல்ஸ் இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில எக்யூப்மெண்ட்டை வந்து ஸ்விட்சிங் மூலமாகவும் வந்து அந்த அவுட்புட்டை வேரி பண்ண முடியும். சிலதில் வந்து அந்த பொலாரிட்டி சுவிட்சு பொசிஷன் இருக்கும், 0, 1, 2 அந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கும். ஜீரோ பொசிஷனில் வச்சா எந்த அவுட்புட்டும் கொடுக்காது. இந்த பர்டிகுலராக இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம்னா கரண்ட் அவுட்புட் கொடுக்கும். அதுவே வந்து வேறு ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் இமீடியட்டாக வந்து வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்கும். ஸோ முக்கியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸு, டிரான்ஸ்மீட்டர்ஸு, இந்த ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியா வேணும். அதுக்கு பெட்டர் அந்த எக்யூப்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை டேட்டா ஷீட்டை கலெக்ட் பண்ணி மாடல் நம்பரை வச்சு அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்குறது மிகவும் நல்லது. அதே மாதிரி எப்பயுமே ஏன் இந்த ஃபீல்டு டிவைஸை அனலைஸ் பண்ணணும்னா அந்த ஃபீல்டு டிவைஸ் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிசைன் ஃபேஸில் சில டிஸ்கஷன் நடக்கும், அதுக்கப்புறம் இயர் ஆக ஆக திடீர்னு லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வரும். இப்போ அந்த எக்யூப்மெண்ட் கூட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், 20 மில்லியாம்ஸ் இன்புட் கொடுக்குறோம், எந்த ஃப்ளோவுமே இல்லாதனால 4 மில்லியாம்ஸ் அவுட்புட்டை கொடுக்குது. அதுவே இந்த எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% ஃப்ளோ இருக்குது, நம்ம வந்து 20 மில்லியாம்ஸ் சோர்ஸ் இன்புட்டாக கொடுக்குறோம், நமக்கு 12 மில்லியாம்ஸ் அவுட்புட் கிடைக்குது. அதுவே இந்த எக்யூப்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளோ ஃபுல்லாக இருக்குது, நம்ம வந்து 20 மில்லியாம்ஸ் இன்புட் கொடுக்குறோம், நமக்கு வந்து ஃபீட்பேக்கும் 20 மில்லியாம்ஸ் கிடைக்குது சரிங்களா. இது பாருங்கள் ஒரு கண்ட்ரோல் வால்யூ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதில் 20 மில்லியாம்ஸ் அவுட்புட் இன்புட் கொடுத்தோடனே வேல்வ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு ரெண்டு பக்கமே ஃப்ளோ இருக்குது, வாட்டர் ஃப்ளோ. அதுவே அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து ஃப்ளோ எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்வ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுது, அதர் எண்டில் வாட்டர் ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது. வந்து ஒரு கண்ட்ரோல் வால்வ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பேஸ் இன்ஜினியரோட ஒர்க். ஸோ இது எல்லா விஷயங்களும் நம்ம பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதில் வயரிங்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி இதை ப்ரோக்ராம் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்ஸு, அதாவது எஸ்எம்டிபிஸு, மோட்டர் கண்ட்ரோல் சென்டர்ஸு, டிபிசி, இது எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அதில் சில கிரிட்டிக்கலான சில எக்யூப்மெண்ட்டை நம்மளை வந்து கண்ட்ரோலும் பண்ண சொல்லுவாங்க, அதாவது நம்ம கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு அதோட எஸ்எல்டி சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லைன் டயக்ராம் படியே அந்த தெர்மினல்ஸில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து ஃபீல்ட் சைடு போய் இதை டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து சப்போஸ் ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது
வீக்லி மீட்டிங்ஸில் நம்ம அதை அப்டேட் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் எப்பயுமே வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும், ஃபீல்டு அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பேக்ஸ் இன்ஜினியர்ஸை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இதை ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா சிஸ்டத்தோடையும் இன்டர்ஃபேஸ் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். இது இல்லாமல் ரொம்ப கிரிட்டிக்கலாக எல்லா எக்யூப்மெண்ட்லையும் நம்ம ஜென்ரலைஸாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் கூட எந்த சிஸ்டம் இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் சரி அது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் படி தான் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ஃபயர் அலாரம் அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுது அதுபடி தான் ஒர்க் ஆகும், புரியுதுங்களா? மீதப்படி நம்ம இந்த எக்யூப்மெண்ட்ஸோட ஆன் ஸ்டேட்டஸு, ஆஃப் ஸ்டேட்டஸு, ரன் ஸ்டேட்டஸு, ஃபால் ஸ்டேட்டஸு, இது டேம்பஸாக இருந்தால் ஓப்பன் ஸ்டேட்டஸ், க்ளோஸ் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமாக நம்ம எதாவது கமாண்ட் கொடுக்குறோன்னா அந்த கமாண்டையுமே வந்து நம்ம தான் கொடுப்போம். ஆன் கமாண்டு, ஆஃப் கமாண்டு, ரன் கமாண்டு, ஃபீட்பேக், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். இது இல்லாமல் ஹீட் வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமில் இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸு, வேரியபிள் ஏர் வால் யூனிட்ஸ், ஃபேன் காயில் யூனிட்ஸ், அதில் யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் ஆக்சுவேட்டர்ஸு, டேம்பர் ஆக்சுவேட்டர்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் இது வந்து ஒன்ஸ் ஃபயர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் அவே பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான இடங்களில் காற்றுனால தான் தீபரவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக காஸ்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணி அந்த இடத்துல அதை ஷட் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவே இந்த ப்ரெஷர் சீலிங் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் அக்கர் ஆனால் அது வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும் எவாக்குவேஷன் டைமுக்கு. இது இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்மோக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப கிரிட்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபேன்ஸ், ஸ்மோக் ஃபேன்ஸ், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்டேர் கேஸில் ஏரை ஃப்ளோ பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ப்ரெஷரைசேஷன் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எப்போல்லாம் அக்கர் ஆகுதோ எப்போ ஒர்க் ஆகணுமோ அந்த டைமில் ஒர்க் ஆகும். அதுவே வந்து இந்த எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபயர் இடத்துல ஃபயர் அக்கர் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ நார்மலி இந்த எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஸ்டேட்டஸ், ஃபால் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணுவோம். இதே நம்ம தான் கமாண்ட் கொடுக்கணும், ஆன் கமாண்ட் நம்ம தான் கொடுப்போம், அதே மாதிரி ரன் ஃபீட்பேக்கும் நம்ம தான் எடுப்போம். அதே மாதிரி இந்த ரன் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்லேயே தான் ஃபால்ட் அக்கர் ஆச்சுனாலும் அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸு, டன்னல் வென்டிலேஷன் ஃபேன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இந்த சொல்ல எல்லா எக்யூப்மெண்ட்டோட டேம்பஸாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஸ்டேட்டஸ், க்ளோஸ் ஸ்டேட்டஸும் நம்ம தான் பண்ணுவோம். ஓப்பன் கமாண்ட், க்ளோஸ் கமாண்டும் நம்ம தான் கொடுப்போம். அதுவே எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட ஆன் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆன் கமாண்டு, ரன் ஃபீட்பேக், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் மானிட்டர் பண்ணுவோம், ப்ளஸ் கண்ட்ரோலும் பண்ணுவோம். இது இல்லாமல் வந்து இந்த ஃபயர் அலாரம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் கட்டிங்ஸ். ஸோ இது எப்போ ஃபயர் அக்கர் ஆகும்போது கீழே வர மாதிரி இருக்கும். அதுவும் எங்கன்னா ஃப்ளோர் வைஸ் சினாரியோ படி இது ஒர்க் ஆகும். நான் லெவல் ஃபயரோட லெவலை அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு தனியாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு பேனல்ஸ் இருக்கும். இதோட வந்து ஆன் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஸ்டேட்டஸு, ரன் கமாண்டு, ஃபீட்பேக்கு, ஃபால் ஸ்டேட்டஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அதே வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து ஒரு பிஎம்எஸ் இன்ஜினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெச்வேக் சிஸ்டத்தோட இன்டர்ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிசியில் தான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே மேக்ஸிமம் இருக்கும். ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸு, ஏஹெச்சி, விஏவி, எஃப்சியூ, சில்லர்ஸு, பம்ப்ஸு, இது எல்லாமே வந்து எம்சிசியில் இருக்கும். ஸோ இந்த எம்சிசியில் இந்த கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்டோட விஎஃப்டிஸு, அதோட எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணோம். அதில் ரொம்ப முக்கியமானது ஆன் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஸ்டேட்டஸ், ரன் ஸ்டேட்டஸு, ஃபால் ஸ்டேட்டஸு. இதுவே டேம்பர்ஸு ஃபீல்ட் சைடில் இருக்கக்கூடியதாக இருந்தால் ஓப்பன் ஸ்டேட்டஸு, க்ளோஸ் ஸ்டேட்டஸு. இது இல்லாமல் ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிரான்ஸ்மீட்டர்ஸாக இருந்துச்சுன்னா 420 mA ஃபீட்பேக் நமக்கு வேணும். அதுவே ஹியூமிடிட்டி சென்சராக இருந்தால் 420 mA எடுத்துடலாம். இதுவே வந்து நம்ம ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 420 mA ஒர்க் ஆகும். டேம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது 2-10 volt ஒர்க் ஆகக்கூடிய டேம்பர்ஸாக இருக்கும். இது இல்லாமல் ரொம்ப கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர் கட்டன் யூனிட்ஸ், ஸ்லைடிங் டோர்ஸு, இது பாருங்கள் இந்த சென்சாருக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். இது ஒரு அக்சஸ் கண்ட்ரோல் டோர் சிஸ்டத்தில் வரும் கண்டிப்பாக. இது இதில் ஏர் கட்டன் யூனிட்ஸ் உள்ளே இது ஓப்பன் ஆனால் உள்ளே என்ட்ரு ஆகும்போது காற்று வராது ஏர் கட்டன் யூனிட்ஸு. ஸோ இது கூடிய இது வந்து இன்டர்ஃபேஸ் ஆகியிருக்கும். இதில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நார்மலாக நம்ம மானிட்டர் பண்ணணும். இது ஆனரில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, இல்லை இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறது. ரொம்ப காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு ஃபயர் அக்கர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் இந்த எக்யூப்மெண்ட்ஸு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அப்போ தான் நம்ம மனுஷங்க வெளியில் தப்பிச்சு போக முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விஹெச்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, வெஹிக்கிள் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அதாவது எக்ஸ்கலேட்டர்ஸு, எலிவேட்டர்ஸு, லிஃப்ட்ஸு, ட்ராவலேட்டர்ஸு, மூவிங் வாக்கு, இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வரும். இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஆன் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஸ்டேட்டஸ், ரன் ஸ்டேட்டஸு, ஃபால் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஜென்ரலாகவே சென்சர்ஸை பேஸ் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும்.
இங்கே சென்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே டவுன் ஆகும். அதுவே இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்ஸ் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இதுவே ரெண்டு இருக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இதே சேம் ஆப்ரேஷனில் லிஃப்ட் எக்யூப்மெண்ட்ஸும் ஒர்க் ஆகும். பட் ஒன்ஸ் ஃபயர் அக்கர் ஆச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஃபீட்பேக்ஸே நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அதுவே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேலேருந்து கீழே வருது அப்படின்னா கீழே ஃப்ளோரில் ஃபயர் அப்படின்னா இமீடியட்டாக இது ஸ்டாப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து என்டையர் சிஸ்டத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி லைட்டிங் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். நமக்கு வந்து சிங்கிள் லைன் டயக்ராம்ஸ் தெரியணும், இதில் டிபிஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு டெர்மினேட்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், இது வந்து எந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலை கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம மாட்பஸ் டிசிபி ஆர்எஸ் போட்டுருக்கீங்க, நிறைய கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதில் எந்த ப்ரோட்டோக்கால் இது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நார்மலாக இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டை பற்றின பேனல்ஸை பற்றின ஆன் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஸ்டேட்டஸ், ஃபால் ஸ்டேட்டஸு, ரன்ஸ் ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஏதாவது ஃபயர் சினாரி ஒக்கர் ஆச்சு அப்படின்னா நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணலான்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா லைட்டு ஃபுல்லாக எரியற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து நம்ம மூட்ஸ் இதில் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு சர்வைலன்ஸ் மோடுனா லைட்டெல்லாம் ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி, அதுவே வந்து நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் லைட்டு டிம்மாக இருக்கிற மாதிரி, இது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா அது இன்னும் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி, அதுவே மார்னிங் டைமாக இருந்தால் ஓரளவுக்கு லைட் ஏரியா. இந்த மாதிரி எனர்ஜி சேவிங் மோட் ப்ராசஸ் எல்லாமே லைட்டிங் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி பண்ண முடியும். அதேமாதிரி பம்ப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் வாட்டர் பம்ப்ஸ் இருக்கும், இரிகேஷன் பம்ப்ஸ் இருக்கும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பம்ப்ஸு, வேஸ்ட் வாட்டர் பம்ப்ஸு, ஃபயர் ஃபைட்டிங் பம்ப்ஸு, சீவேஜ் வாட்டர் பம்ப்ஸ், இது எல்லாத்துலேயுமே முக்கியமாக எல்லா பம்ப்ஸுமே வந்து ட்ரை ரன் ப்ரொடக்ஷனோடு இருக்கும். சென்சார்ஸோட இன்புட்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபயர் அலாரம் சேனலோட இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபயர் அக்கராச்சு அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் படி என்ன நடக்கணுமோ அந்த மாதிரி இதில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். இதில் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா பம்ப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஆன் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஸ்டேட்டஸ், ரன் ஸ்டேட்டஸ், ஃபீட்பேக் இது எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம். நன்றி. நீங்கள் இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், அஸ் வெல் அஸ் டிசைன் சப்போர்ட்ஸும் கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் டிசைன் சப்போர்ட், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். நன்றி. எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதிர்ப்பு.